திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாய். இன்னைக்கு அலங்காரம் ஆண்டாள் வந்து அவ விரதத்தை நிறைவு செய்யறதுனால ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்ச்சோறுன்னு சொன்னா இல்லையா, அதனால அவளுக்கு புதுசா பட்ட ஆடை உடுத்தி, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து அவளுடைய எப்பவும் இருக்கிற அந்த அலங்காரத்தோட இருப்பா, இன்னைக்குதான் அவளுக்கு பட்டாடை உடுத்தி அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிச்சதுனால திருப்பதி பெருமாளாக நாங்களும் அந்த கோவிந்தனை நினைச்சு பெருமாள் விளக்கு தான் இன்னைக்கு ஏற்றியிருக்கிறோம். நடுவில் பெருமாள் இருக்கிற மாதிரி, ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு அகண்ட விளக்கு ஆண்டாளுக்கு பக்கத்தில் ஏற்றி சுற்றி சங்கு சக்கர விளக்கு. இந்த பாட்டில் ஆண்டாள் கேட்குற அந்த செல்வ வளத்தையும் இதுல காட்டுற விதமா தங்க காசுகள் கொட்டி வச்சிருக்கிறோம். அது மாதிரி அவ இன்னைக்குதான் விரதம் முடிக்கிற, அதை முடிக்கிற விதமா இனிப்புகளா வச்சு படைச்சிருக்கிறோம். அவ சொன்ன அந்த பொங்கல், அது மாதிரி லட்டு, மைசூர் பாகு எல்லாமே இனிப்புகளா வச்சு ஆண்டாளுக்கு படைச்சிருக்கு. 26வது பாசுரத்துல ஆண்டாள் இந்த பாவை நோன்பை நிறைவேற்றுறதுக்காக சங்குகள், பறை, பல்லாண்டி செய்ப்பார், கோல விளக்கு, கொடி, விதானம் அப்படின்னு இத்தனையும் கேட்டிருப்பா. இந்த பாசுரத்துல அந்த நோன்பு நிறைவேற்றுறா, அதுக்காக என்னெல்லாம் வேணும் அப்படின்றத அவ்வளோ அழகா சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை அப்படின்னா அவளுக்கு வேண்டாதவங்க கூட, அவங்கள கூட பெருமாள் வந்து ஆட்கொள்ளுவாராம். வேண்டாத செயல்களை செய்யறவங்களை திருத்தி ஆட்கொள்ளுவாராம். அவருக்கு எதிரியா இருக்கிறவங்களை அழிச்சு ஆட்கொள்ளுவாராம். அப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்போ கூடாரையே வெல்லக்கூடிய கோவிந்தன் நமக்கு தனக்கு பிரியமான பக்தர்களுக்கு கிட்ட தோப்பானா, மற்ற எல்லார்ட்டையும் ஜெயிச்சிட்டு இருக்கிற பெருமாள் தன்னுடைய பக்தர்கள்ட்ட தோப்பானா அவங்களுடைய அன்புக்காக. அததான் முத வரியில சொன்ன ஆண்டாள் அடுத்து அவளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கேட்கிறான். நாங்க இந்த பாவை நோன்பை எடுத்து இந்த நோன்பை நாங்க ஏத்து பண்ணதுனால நீ எங்களுக்கு தரக்கூடிய சன்மானம்ங்கிறா. ஒரு வேலை, ஒரு செயல் நாம செய்யறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கும். அததான் வந்து இங்க சம்மானம்ன்றா. சம்மானம்னு சொல்லும் போது சன்மானம், பரிசு அல்லது வரம் அல்லது அதுக்கான கூலி அது கூட சொல்லலாம். அந்த அர்த்தத்துல தான் அவ்வளோ அழகா ஆண்டாள் சொல்லியிருக்கா. அதுக்கு என்னெல்லாம் எங்களுக்கு அது சன்மானமா கிடைச்சது அப்படின்னா, இந்த உலகமே பாராட்டுற மாதிரி. இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் போது இதுல உள்ள பெரியவர்களை தான் ஆண்டாள் ரொம்பவே குறிப்பிட்டு சொல்றா. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் பிரிச்சது இல்லை, எல்லாருக்கும் எல்லாருடைய செயல்களும் விருப்பமானதா இருக்கிறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய மேலோர்கள் அத்தனை பேரும் பாராட்டி புகழும்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருக்க அப்படின்றா ஆண்டார். அதனால நாங்க மகிழ்ந்து இந்த விரதத்தை நிறைவு செய்யறோம். அதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, முத பாசுரத்திலே சொல்லியிருப்பா, இந்த நான் நோன்பு ஆரம்பிக்கும் போது நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாங்க வந்து அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லியிருப்பா. இப்போ அழகா அலங்காரம் பண்றா. ஏன்னா முதல்ல நம்ம அழகா இருந்துதான் சாப்பிடணுமா, அதனால அழகா சொல்றா. சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னு அழகா சொல்றா. ஐந்து வகையான அணிகலன்களை சொல்றா. சூடகம் அப்படிங்கிறது கையில போட்டுக்கக்கூடிய வளையல். அந்த வளையல் நாங்க கலகலன்னு நிறைய வளையல் போட்டுப்போம். தோல் வளை, தோல் வளைன்றது தோல்ல அணியக்கூடிய ஒரு வகையான ஆபரணமா, அதையும் நாங்க போட்டுக்குவோம். அடுத்ததா தோடு. தோடுக்கு கீழே, காதுக்கு கீழே போட்டுக்க கூடியது தோடு, மேல போடக்கூடியது செவிப்பு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சு காலுக்கு கொலுசு கூட போட்டுக்குவோம். பாடகமே அப்படின்ற பாடகம் அப்படின்னா பாத கடகம், கால் கொலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. கால் கொலுசும் அணிஞ்சு
தன்னை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டாளை நம்ம இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் அணிஞ்சிட்டு இந்த நோன்பு நிறைவு செய்யும் போது எப்போதுமே விரதம் அப்படிங்கிறது வெப்பமான ஒரு செயல்னு சொல்லலாம், அதாவது சூடான ஒரு செயல்னு சொல்லலாம். ஏன்னா விரதம்ன்றது தவம் எல்லாமே சொல்லலாம். அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் ஒரு மன கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருந்தாதான் உணவை கட்டுப்படுத்த முடியும். அந்த உணவு கட்டுப்படுது அப்படின்னாலே மனசும் கட்டுப்படும்வாங்க. இது எல்லாம் வந்து உன்னோட ஒன்னா சம்பந்தப்பட்டதுனாலதான் வந்து நம்மளுக்கு விரதம் வழிபாட்டு முறையில இந்த விரதம்ன்றதையும் கொண்டு வந்தாங்க. அப்படி ஆண்டால் இந்த விரதத்தை நிறைவு செய்யும் போது எப்படி நிறைவு செய்யணும்னு சொல்றா, எல்லாரையும் கூப்பிடணுமா, நம்மளுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதோட இந்த பெருமாளோடையும் உட்கார்ந்து அவ சாப்பிட்டு, அதுவும் பால் சோறு சாப்பிடுறாங்களாம், அது வந்து முழங்கை வழியா அந்த நெய் வழிஞ்சு வருமா, இது எல்லாமே வந்து இதை விட யார் ரசிச்சு சொல்ல முடியும், அளவுக்கு அதிகமான நெய் அதுல விட்டுருக்காங்க அப்படிங்கிறார். அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க, பொங்கல் மாதிரியான ஒரு இனிப்பு உணவு அது. அதை தான் வந்து எப்போதுமே இந்த 27வது நாளான ஆண்டாளுடைய இந்த பாவை நோன்பு நிறைவேறுற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் மூணு நாள் இருக்கு அப்படின்னா கூட இன்னைக்கு அது நிறைவேறும்னுவாங்க. நிறைய கோவில்கள்ல கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லி பூஜையும் நடக்கும். அதுக்கு இந்த பொங்கலை தான் வந்து எல்லாருமே படைப்பாங்களாம். யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்றா ஆனா ஆண்டாள் அப்படின்னா, பெருமாள் கூடையும் அவளுடைய தோழிகள் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவளும் சாப்பிட்டு இந்த விரதத்தை நிறைவு பண்றா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாசுரத்துல அவ சொல்ல வர்றது. இன்னுமே மூணு பாசுரம் இருக்கு. இந்த மூணு பாசுரத்திலையும் அவ்வளோ அழகா வந்து ஆண்டாள் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றா. இதோட விடலை, ஏன்னா ஆண்டாள் எப்போதுமே நம்ம இந்த 27 பாசுரத்துல பார்த்துட்டோம், ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை ஆணித்தரமா சொல்லி அடுத்த பாட்டில் அதை நிறைவேற்றி கொண்டு வந்து அடுத்த அடியை நோக்கி அப்படியே படிப்படியா முன்னேறி வர்றா. இன்னும் மூணு பாடல் இருக்கு. அந்த மூணு பாடல்ல நம்மளையும் ஆண்டாள் எங்க கூப்பிட்டு போறா அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் நாளை காலை பாசுரம் 28 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.